أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النحل பிரிவு 6 முதல் 12 வரை. அநீதிக்குள்ளாக்கப்பட்ட பின் அல்லாவிற்காக ஹிஜ்ரத் புலம்பெயர்ந்து சென்றவர்களை இவ்வுலகில் நல்ல இடத்தில் அல்லாஹ் குடியமர்த்துவார். மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற பிரதிபலன் இதைவிட சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் படைத்த அனைத்து பொருட்களையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் சாய்ந்து அல்லாவிற்கு சஜ்தா செய்கின்றன. வானவர்கள் உட்பட வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அல்லாவிற்கு சஜ்தா செய்கின்றன. அவர்கள் கர்வம் கொள்வதில்லை. இது சஜ்தா செய்ய வேண்டிய வசனம். உங்களிடம் இருக்கும் எல்லா அருட்குடைகளும் அல்லாவிடமிருந்து கிடைத்தவைதான். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வந்தால் அவனிடமே அதை நீக்குமாறு நீங்கள் முறையிடுகிறீர்கள். அவன் உங்களிடமிருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் இறைவனுக்கே இணை வைக்கின்றனர். மனிதர்களில் தவறு செய்பவர்களை அவர்களின் தவறின் காரணமாக உடனுக்குடன் அல்லாஹ் தண்டனை வழங்க ஆரம்பித்தால் பூமியில் எவரையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். என்றாலும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றான். அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு கணமேனும் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ்தான் வானத்திலிருந்து மழை நீரை பொழிய வைக்கின்றான். அதன் மூலம் பூமியை அது வறண்டு போன பிறகு உயிர் கொடுக்கின்றான். இந்த குர்ஆன் இது போன்ற நோக்கத்திற்காகவே இறக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இதில் செவியேற்கும் மக்களுக்கு சான்று இருக்கிறது. கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை உண்டு. சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் தூய்மையான பால் உற்பத்தி செய்து உங்களுக்கு புகட்டுகிறோம். அல்லாஹ் தேனீக்களுக்கு அவற்றிற்கான கூடுகளை கட்டுமாறும் அனைத்து கனிகளில் இருந்தும் தேனை உறிஞ்சிக் கொள்ளுமாறும் அறிவித்து அதற்கான எளிய பாதைகளை அமைத்துக் கொடுத்தான். அதன் வயிற்றிலிருந்து பல வண்ணங்களில் வெளியாகின்ற தேன்களில் மனிதனுக்கு நிவாரணம் கிடைக்கிறது. உங்களில் சிலரை விட சிலரை வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் மேம்படுத்தியுள்ளார். அப்படி மேன்மையாக்கப்பட்டோர் தம் வாழ்வாதாரத்தை தம்முடைய ஏழை மற்றும் அடிமைகளுக்கு கொடுத்து அதில் அவர்களை சமமானவர்களாக ஆக்கிக் கொள்வதில்லை. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அவனுடைய அடியார்களை அவனுக்கு இணையாக்கி இதன் மூலம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அவர்கள் மறுக்கிறார்களா? அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே மனைவியரை ஏற்படுத்தியுள்ளார். உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்தியுள்ளார். உங்களுக்கு நல்லவற்றை வாழ்வாதாரமாக வழங்கியுள்ளான். இதன் பிறகும் அவர்கள் அசத்தியத்தை நம்பி அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி மறக்கிறார்களா? வானங்களிலும் பூமியிலும் உள்ள இரகசியம் அல்லாஹுக்கே உரியது. நியாய தீர்ப்பு கியாமத் நாளின் வருகை என்பது கண் சிமிட்டும் நேரத்தில் அல்லது அதைவிட விரைவாக வந்து சேரும். அல்லாஹ்தான் உங்களை உங்கள் தாயாரின் வயிறுகளிலிருந்து பிறக்கச் செய்தான். அப்போது நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். மேலும் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அவன் ஏற்படுத்தினான். வான்வெளியில் இறக்கை விரித்து பறக்கின்ற பறவையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை கீழே விழாமல் தடுக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளில் அமைதியை ஏற்படுத்தியுள்ளான். கால்நடைகளின் தோள்களால் ஆன வீடுகளையும் ஏற்படுத்தியுள்ளான். பயணத்திலும் ஊரில் இருக்கும் போதும் அவற்றை எளிதாக நீங்கள் கையாளுகிறீர்கள். செம்மறி, வெள்ளாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் உரோமங்களிலிருந்து தயார் செய்யப்படுகின்ற வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வழங்கியுள்ளார். அல்லாஹ் தான் படைத்தவற்றில் உங்களுக்கு நிழலை ஏற்படுத்தியுள்ளார். மலைகளில் உங்களுக்கு மறைவிடங்களையும் ஏற்படுத்தியுள்ளார். வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற உடைகளையும் போர்க்கவச உடைகளையும் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளார். இவ்வாறு அல்லாஹ் தன் அருட்கொடையை முழுமையாக உங்களுக்கு வழங்கியுள்ளார். இதன் மூலம் நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற முஸ்லிம்களாக ஆகலாம். எழுப்பப்படும் மறுமை நாளில் ஏக இறையை மறுத்தவர்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்படாது. அந்நாளில் நாம் அவர்களுக்கு எதிரான சாட்சியை அவர்களிடமிருந்தே எழுப்புவோம். நபியே, அவர்களுக்கு எதிரான சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வருவோம். அதனால்தான் எல்லாவற்றையும் விளக்குகின்ற விதத்தில் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனை விளக்கம் தரக்கூடியதாகவும் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாகவும்
முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு நாம் அருளியுள்ளோம்.